ஏசி எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அசன்ட் வண்டி இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷர் டியூப்பில் தான் எப்பயுமே சார்ஜ் பண்ணணும். இப்போ நம்ம முதல்ல ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாதனால லீக்கேஜ் இருக்கான்னு பார்க்குறதுக்கு காற்று வேக்கம் கொடுக்கலேருந்து உள்ளே வந்து காற்றை கொடுக்க போகிறோம், ப்ரெஷர் கொடுக்க போகிறோம் லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. மோட்ரு ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா, ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா. இதான் லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இது கொடுக்குறோம். அதில் ஒரு 250 பாயிண்ட் வச்சுருக்கோம். இது வந்து புதுசாக ஃபிட்டிங் பண்ணுற இதாக இருந்தால் ப்ரெஷர் போட்டு ஒரு நாள் நிறுத்தணும். இது ஏற்கனவே ஓடிட்டு இருந்த வண்டி தான், கொஞ்ச நாளாக தான் யூஸ் ஆகலை. அதனால் ஒரு 250 போடுறோம். ஒரு அரை மணி நேரம் விட்டு பார்க்குறோம். விட்டு பார்த்ததுக்கப்புறம் இதுலேருந்து ப்ரெஷர் குறையுதா என்ன எதுன்னு செக் பண்ண போகிறோம். செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஏசி ஏற்ற வண்டி தான். அதில் ஒரு மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு பாயிண்ட் பாருங்கள், அப்படியே தான் இருக்குது 250. அதனால் இருக்கிற ஏற்றின ப்ரெஷரை பிடுங்கி வெளியே எடுத்துகிட்டு கேஸ் ஏற்ற போகிறோம், ஏசி கேஸ் ஏற்ற போகிறோம். ஏசி கேஸ் ஏற்றினோம்னா தான் கூலிங் வரும். கேஸ் புடிங்க விட்டாச்சு. உள்ளே இருக்கிற கேஸை ஃபுல்லாக எடுக்கிறதுக்காண்டி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, மோட்டரில் வந்து உள்ளே இருக்கிற கேஸ் எடுக்கிறதுக்காண்டி போட போகிறோம். உள்ளே இருக்கிற கேஸ் ஃபுல்லாக எடுத்தால் தான் கம்ப்ரஸர் ஆயில் ஊற்றி நம்ம கேஸ் ஏற்ற முடியும். பார்த்தீங்கன்னா டியூப் லைனில் இருக்கிற எல்லா கேஸையுமே வந்து இந்த மோட்டரை வந்து இது வழியாக இழுத்து இது வழியாக விட்டுரும், இது வழியாக வெளியே அனுப்பிடும். அது ஃபுல்லாக வந்து வெளியே எடுத்தால் தான் நீங்கள் கம்ப்ரஸர் ஆயில் ஊற்றி ஏசி வந்து ஏற்ற முடியும். இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஏசி கேஸ் ஃப்ளோரான் 134A. இது மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. காருக்கு 134A தான் யூஸ் பண்ணணும். இது கம்ப்ரஸர் ஆயில். ஒவ்வொரு வண்டிக்கும் கம்ப்ரஸர் ஆயிலோட அளவு மாறும். 100 ml, 150 ml இந்த மாதிரி வந்து அளவு மாறும். அந்த அளவை பார்த்துட்டு நீங்கள் கம்ப்ரஸர் ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் ஊற்றிட்டு இந்த பார்த்திங்கன்னா இந்த வந்து கேஸு, இந்த அடாப்டர் வச்சு தான் இதில் வந்து போட முடியும். போட்டு கேஸ் ஏற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். கேஸ் மாட்டேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன், எப்படி உள்ளே போகுது பாருங்கள். கேஸு எப்படி கேஸ் உள்ளே போகுது பார்த்தீங்களா. இந்த கேஸ் உள்ளே போய் டியூப்பு ஃபுல்லாக போகும். டியூப் ஃபுல்லாக போனால் தான் வந்து நமக்கு வந்து கம்ப்ரஸர் ஓடும்போது அந்த கம்ப்ரஸரில் அந்த கேஸ் வந்து இதாகி நமக்கு வந்து கூலிங் தரும். கூலிங் நல்லா உள்ளே வந்ததுன்னா இந்த ஹை ப்ரெஷர் டியூப்பில் வந்து அப்படியே தண்ணி மாதிரி வேக்கும். நல்லா தண்ணி மாதிரி வேக்குது பார்த்தீங்களா. அப்படின்னா உள்ளே வந்து நல்லா கூலிங் வருது அப்படின்னு அர்த்தம். நன்றி மக்களே. வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஏசி போடலாம். ஏசி ஆன் பண்ண போகிறேன். ஏசி ஆன் ஆயிடுச்சு நண்பர்களே. சூப்பர் சூப்பர். கேஸ் ஃபுல்லாக ஏற்றி வச்சு நண்பர்களே. போகிறேன் உள்ள ஒன்றும் இல்லை பாருங்க. ஏசி ஃபேன் ஓடுது தெரியுதுங்களா, ஏசி ஃபேன் ஓடுது. அங்கே கூலிங் எப்படி இருக்கும் பார்க்கலாம். கூலிங் நான் சூப்பராக இருக்கு நண்பர்களே. கூலிங் சூப்பராக இருக்கு நண்பர்களே. இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறையா டெக்னிக்கல் சம்மந்தமான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திக்கிங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க.